சப்ஸ்டன்ஸ் அபியூஸ ட்ரக் அபியூஸ் இல்ல ட்ரக் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் சொசைட்டில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதுதான். பரவலா எடுத்துக்கொள்ளப்படுற சில சப்ஸ்டன்ஸ்னா அது ஆல்கஹால், தூக்க மாத்திரை அதாவது பென்சோ டைசோபீன்ஸ், பொதுவா கடைகள்ல கிடைக்கக்கூடிய லார்போஸ் அண்ட் காம்போஸ். மற்ற பொருட்கள்னா அது நெயில் பாலிஷ், சாக், பாம்ஸ் அதாவது அயோடெக்ஸ் அமிர்தாஞ்சன், அப்புறம் வேறு சில ட்ரக்ஸ்னா அது கேனபிஸ் அதாவது கஞ்சா, அடுத்து சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஹெரோயின், போதை வஸ்துக்கள் ஓபியாய்ட்ஸ் குறிப்பா அது மோர்பின், பெத்திடின், அப்புறம் கொக்கைன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 2012 நடத்தின சர்வேயின் படி கண்டுபிடிச்சது என்னன்னா, சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கப்படுறது அதுலேயும் குறிப்பா ஆல்கஹால் 15-19 பசங்க மற்றும் பொண்ணுங்க மத்தியில ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதாவது பசங்க மத்தியில 15%, பொண்ணுங்களுக்கு 5-10% வரைக்கும் இருக்கு. அதே வயசு பருவத்தில் டொபாக்கோ எடுத்துக்கிறவங்களோட எண்ணிக்கை 20-25% வரைக்கும் இருக்கு. ட்ரக் எடுத்துக்கிறவங்களுக்குன்னு குறிப்பிட்ட சில அறிகுறிகள் எதுவுமே கிடையாது, ஆனால் சில வார்னிங் சைன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த வார்னிங் சைன்ஸ் எது எல்லாம்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான நேரம் தனிமையிலேயே இருக்கிறது, பெரும்பாலான நேரம் ரூம்குள்ளேயே இருக்கிறது, கண்களில் ரத்தம் கம்மியாக இருக்கிறது, வீட்டில் வித்தியாசமான பேக்கெட்கள் இருக்கிறது, வீட்டில் யூஸ் தி சிரஞ்சஸ் அண்ட் நீடில்ஸ் இருக்கிறது, அவங்க மூட்ல திடீர் மாற்றம், பெரும்பாலான நேரங்களில் மூட் மாறிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் பசியில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள். இந்த வார்னிங் சைன்ஸை பற்றியெல்லாம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.